ஒவ்வொரு நாளும் சுபா ஹீட் சோறு பிள்ளை ட்விஸ்ட்டு சுபா அவங்களோட நிறைய விஷயங்கள் காமெடியாக ஃபன்னாக ஜாலியாக ஹாப்பியாக பகிர்ந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி என்ன பிரச்சனை தெரில, நல்லா தான் போயிட்டு இருந்தது. கழுத கட்டா குட்டி செவருன்ற மாதிரி திரும்பவும் ஹிஹின்னு பல்ல கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எஸ், நல்ல வீடியோஸ் பாருங்கள், கேட்குற கேள்விக்கு தானே பதில் சொல்லிட்டுருக்கேன். ஸோ பொதுவான மனநிலையில் பொதுவான கருத்துக்களை பார்க்கும் பொழுது பொதுவான ஹாப்பினஸும் ஜாலியாக வந்துடும். அண்ட் இன்றைக்கு நான் அவங்களோட பகிர்ந்துக்கக்கூடியது, மனைவி என்ன விருப்பப்படுறாங்க, கணவன் என்ன விருப்பப்படுறாங்க, அதை மட்டுமே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சீரியஸாகவே இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ கணவன் வந்து ரொம்ப பிடிக்கணும், ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அலோ பண்ணுங்கள். சாஃப்டாக இப்படி பிடிச்சு பார்த்தா தான் கொல கொலன்னு இருக்கா, கட்டியாக இருக்கா, திக்காக இருக்கா, என்ன அப்படின்றது அந்த உணர்வு சில விஷயங்கள் தொட்டாக வரும். சில விஷயம் பார்க்கும் பொழுது பார்க்குறதோடு இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறது கணவன் மனைவி தொட்டால் மட்டும்தானே உணர முடியும். அந்த அனுபவம் அப்படின்றது தொடக்கூடிய விஷயத்தை தொட்டுத்தான் பார்க்க முடியும். ஓகே, அப்போ தொட்டு காட்டும் பொழுது ஆஹா இப்படிலாம் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு ஷைனஸ், அந்த இடத்துல அந்த வெக்கம் வந்து போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நெருக்கம் வந்து அதிகமாயிடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, ஸோ மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மனைவி வந்து உங்கள் மேலே பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க, ரொம்ப ஆர்வத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஒரு விருப்பத்தையும் பகிர்ந்துக்கலாம். அப்போ கணவன் கீழே மனைவி ஏறி மேலே உட்காந்து பண்ணும் பொழுது கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும். ரொம்ப ஏறி ஜிங்கி 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 ஜிங்குன்னு ஆடும்போது சம் இன்ஜுரி ஆகிறதுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ புரிதலோடு விருப்பத்தோடு கணவன் மனைவி மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கணவன் மனைவி ஹாப்பியை புரிதலோடு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மனைவிக்கு வந்து இப்போது கணவன் மேலே ஏறி தான் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் விருப்பத்தோடு அது ரொம்ப நேரம் பகிர்ந்துக்கும் பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்தும். ஓகேயா, ஸோ இப்படி புரிதலோடு அந்த ஒரு மாற்றத்தை வந்து பகிர்ந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸை ஏற்படுத்தும். எப்போவுமே ஒரே மாதிரி நீங்கள் கொடுத்தா கூட சந்தோஷமாக அள்ளி அந்த இடத்துல எப்படி தெளித்து விடுறது, பன்னீர் எப்படி தெளிப்போம் அந்த மாதிரி தெளித்து விடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இது என்ன மண்டை மேலே ஒரு கொண்டை அப்படின்ட்டு கேட்கலாம். இது வந்து ஒரு வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார், எங்கே உங்களுடைய அந்த பழைய ஹேர் ஸ்டைலே காணோம் மேட், இது ஹேர் ஸ்டைல் இல்லை ஒரு கம்ஃபர்டபுளுக்கு போடுறது அவ்வளோதான். ஸோ என்னோடய கம்ஃபர்டபுளுக்கு நான் போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு உங்களுக்கு என்ன வருதோ அதை சரியாக பண்ணுங்க. சீரியஸாகவே ஹாப்பினஸ் தித்திப்பாக அப்படியே மலர்ந்துக்கிட்டே இருக்கும். வேண்டா வெறுப்பாக ஒரு மூஞ்சை வந்து கட்டுக்கட்டுன்னு வச்சுக்கிட்டு வா பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டே வராது. அது ஒரு ஹாப்பியாக எப்படி ஹாப்பியாக அப்படி பண்ணும்பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து குறைவே இல்லாமல் அடுத்து 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 அடுத்துட்டு ஒரு 10 முறை பண்ணலாமா அப்படின்ற ஒரு இன்ப நிலை அப்படியே ததும்ப ததும்ப அப்படியே என்ஜாய் பண்ணலாம். சொல்லும் பொழுதே எப்படி இருக்குது, இது ஒரு வீடியோக்காக நான் சொல்கிறேன் ஓகேயா, பட் இதுதான் ரியாலிட்டியும் கூட. புரிதலோடு காதல் மலரும் பொழுது, பாசம் பொங்கும் பொழுது, அன்பு அணைக்கும் பொழுது, ரைமிங் ரைமிங் நோட் பண்ணுங்கப்பா, இந்த மாதிரியெல்லாம் சந்தோஷம் வந்து தித்திப்பாக இருக்குன்றத மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுதுன்றது என்னோட கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வீடியோஸை பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.